ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போட்டி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். ஹோரையை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி கொள்வது எப்படி? ஒரு சிறிய பதிவு. ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரம் வந்து ஒரு ஓரை வந்து ஓரையின் ஆதிக்கத்துக்கு உள்ளாக நம்ம இருப்போம் கண்டிப்பாக. அதாவது நேற்றிலமே எடுத்திங்கன்னா 6 to 7 சூரிய ஓரை, 7 to 8 சுக்கர ஓரை. இப்படி வந்து ஒவ்வொரு மணி நேரமும் வந்து ஒவ்வொரு ஓரை வந்து மாறி மாறி வந்துக்கிட்டே இருப்போம். அப்போ எந்தெந்த ஓரை எந்தெந்த டைமில் வரும், அந்த அந்த இதை வந்து நம்ம எப்படி வெற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் சரி பதிவாக பார்க்கலாம். சரி, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில் 6 to 7 சூரிய ஓரை வந்து உங்களுக்கு யோகத்தை செய்யுமா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கவனிக்கலாம் அப்படின்னா சொன்னால், உங்கள் ராசி லக்னத்திற்கு வந்து சூரியன் முதல்ல யோகரான்னு பாருங்கள். சூரியன் யோகராக இருக்கிறார், அட்டகாசமாக இருக்கும். அந்த ஓரையை நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னா சொன்னால் எல்லா விஷயமும் சக்ஸஸாக மாறும். சரி, இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்து ஒவ்வொரு ஓரையும் வந்து எந்தெந்த ஓரையை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்து யோகமாக இருக்கிற அன்பர்கள் வந்து சூரியன் புதன் சந்திரன் குரு செவ்வாய் இந்த 5 ஓரையில் வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதே சமயத்தில் வந்து சூரியனுக்கு ஆகாத கிரகமான சனி ஓரையை வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து எப்போவுமே யாரும் பயன்படுத்தாதீங்க. இது வந்து உங்களுக்கு வந்து விபத்து சம்மந்தப்பட்டதை கொடுக்கும். அதே சமயத்தில் வந்து சனி ஓரையில் வந்து நீங்கள் ஒரு வந்து ஒரு தவறை வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க, ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து அது நடந்துக்கிட்டே இருக்கும். மாறி 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 அதே விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ ஒரு 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 கெட்ட விஷயமோ நல்ல விஷயமோ சனி ஓரை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, அந்த சனி ஓரை வந்து அடுத்தடுத்து செய்கிற காலங்களில் பாருங்கள் சனி ஓரை தூண்டிக்கிட்டே இருக்கும் உங்களை. இதுதான் நடக்கும். அப்போ அந்த ஓரையை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னாச்சுன்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்து சுக்கர ஓரையும் சனி ஓரையும் தவிர்ப்பது சிறப்பு. சரி, சுக்கரன் சனி எனக்கு யோகமாக இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையை தவிர்ப்பது சிறப்பு, சரிங்களா. அடுத்து வந்து திங்கட்கிழமை. திங்கட்கிழமை வந்து காலையில் 6 to 7 எந்த சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி வச்சுக்கிடுங்க. 6 to 7 பொதுவாக சொல்கிறேன். 6:30 ஆரம்பிக்கலாம், 6:05 ஆரம்பிக்கலாம். சூரிய உதயம் எப்போ உதயமாகுதோ அதுலேருந்து தான் ஓரை ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து காலை 6 to 7 ஒரு மதிப்பாக சொல்லாமல், 6 to 7 சந்திர ஓரை. இந்த சந்திரன் ஓரை உங்களுக்கு சிறப்பாக செயல்படுமா, திங்கட்கிழமை சிறப்பாக இருக்குமானா, உங்கள் ராசி லக்னத்துக்கு வந்து சந்திர பகவான் வந்து சாரி உங்கள் லக்னத்துக்கு வந்து சந்திர பகவான் வந்து யோகரான்னு பாருங்கள். 6ஆம் அதிபதியாகவோ 8ஆம் அதிபதியாக வருகிறார் அப்படின்னா கண்டிப்பாக திங்கட்கிழமை நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து தவிர்ப்பது சிறப்பு. சரி, தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கெல்லாம் போய் தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற அன்பர்கள் வந்து திங்கட்கிழமை நீங்கள் வந்து அடுத்தடுத்து வர சுப ஓரை நீங்கள் பயன்படுத்தலாம். சரி, எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னாச்சுன்னா, திங்கட்கிழமைக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சந்திர ஓரை உங்களுக்கு வந்து பயன்படுத்த முடியாது, ஆனால் சந்திர ஓரை உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் அப்படிங்கிற அன்பர்கள் வந்து சந்திரன் குரு செவ்வாய் சூரியன் இந்த 4 ஓரையை நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் வந்து குரு ஓரை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குரு ஓரை வந்து எப்போவுமே குரு ஓரை வந்து ஒரு நல்ல விஷயத்தான் கொடுத்துட்டே இருக்கும், அதில் வந்து எந்த மாற்றம் கிடையாது. குரு ஓரம் ஒரு சுபக்கிரகமான ஓரை, அது சுப விஷயங்களுக்கு ஏற்றது தான், அதில் வந்து நீங்கள் செய்கிற தப்பே கிடையாது, அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த குரு உங்கள் ராசி லக்னத்துக்கு யோகராங்கமாக பார்த்துக்கிடுங்க. பிறகு திங்கட்கிழமை சந்திர ஓரை தான் நம்மளுக்கு வந்து வேலை செய்யலை, சரி குரு ஓரை செய்யலாமே நான் ஆரம்பித்தேன். குரு ஓரையும் வந்து உங்கள் ராசி லக்னத்துக்கு வந்து அவர் வந்து பாவியாகவோ அவர் வந்து தொந்தரவு கொடுக்குற அமைப்பில் இருந்தாருன்னா கண்டிப்பாக குரு ஓரை வந்து உங்களை வந்து புரட்டி போட்டுவிடும், சரிங்களா. அப்போ வந்து இந்த குரு ஓரையை நீங்கள் எப்படி பயன்படுத்த முடிவு பண்ணிடுங்க. இதில் வந்து சந்திர திங்கட்கிழமை வந்து நீங்கள் வந்து செவ்வாய் ஓரை வந்து இடம் பொருள் இடம் வீடு மனை வாங்குறதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம், இது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எப்போவுமே செவ்வாய் ஓரையை பயன்படுத்தும் போது இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்துங்க, நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, பிரச்சனை தீர்க்க போகணுனாலும் செவ்வாய் ஓரை பயன்படுத்தலாம். அப்போ இதில் வந்து திங்கட்கிழமை வந்து உங்களுக்கு வந்து சுக்கிரன் புதன் சனி இந்த ஓரை வந்து 3 ஓரையும் வந்து எப்போவுமே நெகட்டிவான பலன் தான் செய்யும். அது உங்களுக்கு வந்து ராசி லக்னத்துக்கு வந்து யோகராக இருந்தாலும் திங்கட்கிழமையில் வந்து அந்த ஓரை வந்து பெருசாக வேலை செய்யாது. அப்போது நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா, சுக்கரன் புதன் சனி ஓரையை நீங்கள் பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாச்சுனா புதன்கிழமை பயன்படுத்தலாம். அப்போ வந்து திங்கட்கிழமை வந்து நீங்கள் அந்த ஓரை தவிர்ப்பது சிறப்பு. அதுவே வந்து அதாவது திங்கட்கிழமை வந்து சனி ஓரையை வந்து எப்பவும் பயன்படுத்தாதீங்க. சந்திரன் சனி சேர்க்கை, சந்திரன் சனி சேர்க்கைனாலே வந்து மாட்டு வண்டி குடைச்சாஞ்சுமே குடைச்சாஞ்சிப்போம், வாழ்க்கையை குடைச்சாஞ்சிப்போம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்டது, விபத்து சம்மந்தப்பட்டது, மன நெருக்கடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஓரையில் செஞ்சுட்டு தான் படாதப்பாடுபட்ட சூழ்நிலை உருவாகும். அப்போ இந்த ஓரையை வந்து தவிர்ப்பதும் சிறப்பு. அப்புறம் புதன் ஓரை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா வேண்டாத விதண்டாவாதங்கள் வந்துகிட்டே இருக்கும். புதன் ஓரை சுக்கர ஓரையில் வந்து விதண்டாவாதங்கள் வந்துகிட்டே இருக்கும், நெருக்கடி கொடுக்குற ஓரையாக தான் இருக்கும். உங்கள் ராசி லக்னத்துக்கு வந்து அது யோகராக இருந்தாலும் அந்த திங்கட்கிழமை நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பது சிறப்பு. அடுத்து வந்து செவ்வாய் ஓரை, செவ்வாய்க்கிழமை வந்து சூரியன் சந்திரன் குரு இந்த 3 கிரகங்கள் வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யும். இந்த 3 ஓரையுமே வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசி லக்னத்துக்கு யோகராக இருந்தால் இன்னும் சிறப்பு. யோகர் இல்லாத பட்சத்தில் வந்து நார்மலாக இருக்கும், பெரிய அளவில் தொந்தரவு கொடுக்காது. ஆனால் உங்கள் ராசி லக்னத்துக்கு வந்து 6-8 சஷ்டாசகமாகவோ உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்குற அமைப்பில் இருக்குன்னா கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது, இந்த ஓரை வந்து நெருக்கடி கொடுத்துரும். இதில் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய் ஓரை பயன்படுத்தலாம், ஆனால் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து
முழு யோகராக இருக்கணும். அப்போ முழு யோகராக இருக்க அன்பரை மட்டும் தான் பயன்படுத்த முடியும். மற்றவங்கள பயன்படுத்தி அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் விபத்து சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து இரத்தக்காரகன், அந்த செவ்வாய் உரையில் தான் வந்து செவ்வாய் உரையில் வந்து ஆகாத இந்த சனி சம்மந்தப்பட்ட, ஆமாம் சனி புதன் சம்மந்தப்பட்ட அந்த கோரைகள் வந்து அந்த 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 டைம் செவ்வாய்க்கிழமை அந்த ஓரை உள்ள வரும்போது வர காலங்களில் தான் விபத்து சம்மந்தப்பட்டது, ரத்தம் சம்மந்தப்பட்டது, காயங்கள் ஏற்படுறதுல அதுதான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்போ அந்த காலகட்டத்தை நீங்கள் தவிர்ப்பது சிறப்பு. இதில் வந்து சுக்கிரன் புதன் சனி இந்த ஓரையை வந்து நீங்கள் எப்பவுமே பயன்படுத்தாதுங்க. இந்த ஓரை வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமையிலேருந்து சுக்கிரன் ஓரை, சனி ஓரை, புதன் ஓரை சுத்தமாக வேலை செய்யாது. அந்த ஓரையில் வந்து நீங்கள் செய்கிற விஷயம் வந்து தோல்வி நோக்கி தான் நகரும். அடுத்து வந்து புதன்கிழமை. புதன்கிழமையில் வந்து உங்களுக்கு புதன் வந்து உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்தால், உங்கள் ராசி லக்னத்துக்கு வந்து அவர் முழு யோகா யோகராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த புதன்கிழமை வந்து அருமையாக பயன்படுத்தலாம். அந்த புதன்கிழமையும் வந்து நீங்கள் வந்து எந்தெந்த ஓரையில் பயன்படுத்தி சிறப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை, புதன் ஓரை, சனி ஓரை, சூரியன் ஓரை, சுக்கர ஓரை, இந்த நான்கு ஓரையும் வந்து உங்களுக்கு மிக சிறப்பாக வேலை செய்யும். இதிலே வந்து சூரிய ஓரை வந்து சில நேரங்களில் நெகட்டிவாக வேலை செய்யும். அதை வந்து உங்கள் ராசி லக்னத்துக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, அதே உங்களுக்கு தெரியும். இந்த இந்த புதன்கிழமை வந்து எப்போவுமே சனி வரை நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் வந்து புதனில் புதன் சனி வந்து செயற்கை வந்து நல்லா தான் கொடுக்குமே தவிர தொந்தரவு இருக்காது. இந்த இடத்துல வந்து நீங்கள் சுக்கர ஓரையும் சிறப்பாக பயன்படுத்தலாம். உங்களுக்கு வந்து காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசுகிறதுக்கும், லவ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் வந்து ப்ரொபோசல் பண்ணுறதுக்கும் வந்து பயன்படுத்தினா சிறப்பாக இருக்கும். எப்போவுமே வந்து இந்த புதன்கிழமை வந்து சந்திர ஓரை, குரு ஓரை, செவ்வாய் ஓரை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். சரி, உங்கள் ராசி லக்னத்துக்கு வந்து இவங்க யோகராக இருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சாலும் சரி, யோகராக இருக்கிறாங்கனாலும் இந்த புதன்கிழமையில் அந்த ஓரை பயன்படுத்தாமல் இருப்பது சிறப்பு. ஏன்னா புதன்கிழமை வந்து குரு ஓரை வந்து நெகட்டிவாக தான் பேசுமே தவிர பாசிட்டிவாக பேசவே பேசாது. அது சில பேர் வந்து குரு ஓரை சுப ஓரை தானே அப்படிங்கிறாங்க. சுப ஓரை தான் உங்கள் ராசி லக்னத்துக்கு அவர் யோகரான்னு பார்க்கணும்ல, அவர் சுபர் தான், நான் நல்லவன் தான், என் குடும்பத்துக்கு நல்லவன், அடுத்தவனுக்கு அப்புறம் கணக்கு இருக்குதுல்ல, அதே மாதிரி தான் அந்த ஓரைகளும் அந்த கிரகங்களும் அப்போ தான் வேலை செய்யும். இதில் வந்து செவ்வாய் ஓரையும் சந்திர ஓரையும் நீங்கள் எப்போவுமே பயன்படுத்தாதீங்க, நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து வியாழக்கிழமை. வியாழக்கிழமை வந்து நீங்கள் உங்களுக்கு உங்கள் வியாழக்கிழமை வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஓரை என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரு ஓரை, செவ்வாய் ஓரை, சூரிய ஓரை, சந்திர ஓரை, இந்த நான்கு ஓரைகளும் வந்து மிக சிறப்பாக வேலை செய்யும். ஆல்ரெடி குரு பகவான் வந்து சுபக்கிரகம், அவர் வந்து சுபராக இருக்கிறதுனால வந்து வியாழக்கிழமை வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் துணிஞ்சு செய்யலாம். அதே சமயத்தில் வந்து அந்த வியாழக்கிழமை வந்து குரு, செவ்வாய், சூரியன், சந்திரன் இந்த ஓரையை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த குரு வந்து உங்கள் ராசி லக்னத்துக்கு யோகரான்னு பார்க்கணும். யோகராக இருந்தால் நீங்கள் வேலைக்கிழமை எந்த நாளும் பயன்படுத்திக்கலாம். யோகர் இல்லை, அவர் வந்து மகா பாவியாக வருகிறார். இது ரிஷப லக்னம், துலாம் ராசி, துலாம் லக்னம், இந்த மாதிரி அன்பர்களுக்கெல்லாம் வந்து இந்த ஓரையை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னா அந்த கிழமையை நீங்கள் பயன்படுத்தினாலே உங்களுக்கு வந்து நெருக்கடி தான் இருக்கும். அந்த கிழமையை நீங்கள் தவிர்ப்பது சிறப்பு. எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதை பயன்படுத்தாமல் இருப்பது சிறப்பு. சரி, இந்த வேலைக்கிழமையில் வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாத ஓரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன் சனி. இதில் சனி ஓரையை கூட ஒரு லிஸ்ட்டு எடுத்து லிஸ்ட்டில் வச்சுக்கலாம், ஆத்திர அவசரத்துக்கு உதவும். ஆனால் சுக்கர ஓரையும் புதன் ஓரையும் சுத்தமாக வேலை செய்யாது. ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு வந்து அறிவை நோக்கி நகர்த்துவார், குரு வந்து ஆன்மீகத்தை நோக்கி நகர்த்துவார். அறிவுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அறிவு இருக்கிறது வந்து ஆன்மீகம் வந்து ஜெயிக்காது, ஆன்மீகிறது வந்து அறிவு ஜெயிக்காது. அதே சமயத்தில் சுக்கர ஓரை, சுக்கரன் வந்து சுக்கரன் வந்து பெண்கள் சுகத்தை நோக்கி நாடுறவர், இவர் வந்து ஆன்மீகத்தை எதுவுமே வேண்டான்னு ஒதுங்கிற அந்த இந்த இரண்டுமே வந்து எப்போவுமே எதிர்ப்பு தூரமாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் இந்த வியாழக்கிழமை நீங்கள் வந்து சுக்கர ஓரையை தவிர்ப்பது மிக சிறப்பு. நிறைய வண்டி வாகனங்கள் ஆக்சிடென்ட் ஆகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சுக்கர ஓரை வந்துச்சுன்னா கண்டிப்பாக விபத்து நடக்கும். அதே நேரத்தில் வந்து சுக்கரன் சனி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ரூபத்தில் உள்ள இருந்தால் ஒரு ஓரையை வந்து ஒன்பதாக பிரித்து ஒன்பது ஒன்பது ஒன்பதாக உள்ளே போகும்போது வந்து அதில் ஆகாத அந்த வியாழக்கிழமை குரு ஓரை சனி புத்தி சாரி சனி சனி ஓரை உபயோரை இப்படி மாறி மாறி உள்ளே போகும்போது இந்த மூணு கரெக்டாக போதும் விபத்து சம்மந்தப்பட்டதெல்லாம் வர்றது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் சுக்கர ஓரை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. அடுத்து வந்து வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை வந்து உங்கள் சுக்கரன் புதன் சனி, சுக்கரன் புதன் சனி இந்த மூணு ஓரையும் சிறப்பாக வேலை செய்யும். அதே சமயத்தில் வெள்ளிக்கிழமை நாதன் உங்களுக்கு வந்து யோகரான பாருங்கள் முதல்ல. ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னா எல்லாரும் ஆஹா வெள்ளிக்கிழமை செய்யலாம் அப்படின்னு சில விஷயத்த ஆஹா ஓகோன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் கணக்கே வராது. உங்கள் ராசி லக்னத்துக்கு வந்து சுக்கர பகவான் யோகராக இருந்தால் வெள்ளிக்கிழமை அருமையாக வேலை செய்யும். அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்த அந்த வெள்ளிக்கிழமையில வந்து சுக்கர ஓரை, புதன் ஓரை, சனி ஓரை அந்த மூணு ஓரையும் கரெக்டாக தேர்ந்தெடுத்து பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும். ஆனால் உங்கள் ராசி லக்னத்துக்கு யோகராக இல்லை அப்படின்னாச்சுன்னா அந்த வெள்ளிக்கிழமையை தவிர்ப்பதே சிறப்பு. அப்போ அதில் போய் எங்கே போய் நமக்கு சரி வெள்ளிக்கிழமை தகர்த்தாச்சு, அதுலேயும் வந்து ஒரு ஓரைன்னு ஏதோ ஒரு மணி நேரம் நமக்கு நல்ல நல்ல நேரம் இருக்கும்ல, அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதன் ஓரை, சனி ஓரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். இது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதில் ஆகாத ஓரை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு, செவ்வாய், சூரியன், சந்திரன் இந்த நான்கு ஓரையும் வந்து புதன்கிழமை சாரி
வெள்ளிக்கிழமை நீங்கள் தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் இந்த நாலு உரையை நீங்கள் பயன்படுத்தினா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நஷ்டம் மட்டுமே இருக்கும். நான் சொல்கிற பலன் உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சது அப்படின்னா ஒரு நாள் நான் சொல்கிற உரையை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களே பலன் தேர்ந்தெடுத்துடுங்க, சரியாக சொல்கிறனா தப்பாக சொல்கிறானான்ட்டு. அப்போ குரு உரை, செவ்வாய் உரை, சூரிய உரை, சந்திர உரை, இந்த உரையை வந்து தவிர்ப்பது சிறப்பு. இதிலே வந்து செவ்வாய் உரையை வந்து ஒரு சில விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். இடம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து இடம் வாங்க போகிறோம், நிலம் நிலம் சம்மந்தப்படுறது பார்க்க போகிறோம் அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த செவ்வாய் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா செவ்வாய் வந்து ஆண் கிரகம், சுக்கிரன் வந்து பெண் கிரகம், இது எப்பவுமே ஓரளவு ஒரு காம்பினேஷனில் வந்து ஒரு ஈர்ப்பு சக்தியில் இருக்கும். ஆனால் சில விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும், எல்லா விஷயத்தையும் பயன்படுத்த முடியாது. அடுத்து வந்து சனி உரை, சாரி சனிக்கிழமை. சனிக்கிழமை வந்து உங்களுக்கு எந்தெந்த உரை சிறப்பாக செயல்படும்னு பார்த்தீங்கன்னா குரு, சுக்கிரன், புதன், சனி, இந்த நான்கு உரைகளும் சனிக்கிழமை மிக சிறப்பாக செயல்படும். உங்களுக்கு வந்து மிக அட்டகாசமான நாள், அட்டகாசமான சில விஷயங்கள்லாம் இதில் வந்து எந்த விஷயம் செஞ்சாலும் சக்ஸஸாக வரலாம். ஆனால் இந்த சனிக்கிழமை நாதன் உங்கள் ராசி லக்னத்துக்கு யோகரான்னு பார்த்துக்கிடுங்க, அதான் சிறப்பு. சனிக்கிழமை நாதன் வந்து உங்கள் ராசி லக்னத்துக்கு 6-8 ஆகவோ உங்களுக்கு வந்து மாரகாதிபதியாக ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஆகாத கிரகமாக வந்தால், பகை ராசியாக வந்தால் நீங்கள் சனிக்கிழமை தவிர்ப்பது சிறப்பு. சரி, சனிக்கிழமை தவிர்த்தாச்சு, இதுலேயும் வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் செஞ்சு தானே ஆகணும், சனிக்கிழமை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற அன்பர்கள் வந்து சனிக்கிழமையில் குரு உரை தேர்ந்தெடுங்க, மிக சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமை குரு உரை, சுக்கர உரை, புதன் உரை, இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் பயன்படுத்துவது சிறப்பு. இதிலே வந்து சனிக்கிழமை வந்து சந்திர உரை, செவ்வாய் உரை, சூரிய உரை, எந்த சூழ்நிலையிலும் எக்காரணத்தை கொண்டும் சனிக்கிழமை நாளில் வந்து சந்திரன், செவ்வாய், சூரியன் இந்த மூணு உரையை வந்து நீங்கள் தவிர்ப்பது சிறப்பு. அந்த காலகட்டங்களில் நீங்கள் பிரயாணத்துக்கு எங்கே போக வேண்டிய சூழ்நிலை வருது, என்ன பண்ணுறது அப்படின்னாச்சுன்னா அந்த ஓரை வர நேரமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஓரமாக உட்காந்து 1 மணி நேரம் நீங்கள் தாமதமாக போகிறது மட்டுமே சிறப்பு. இல்லை நான் சனிக்கிழமை செவ்வாய் வர தான் போவேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போ போகிற பிரயாணமும் சக்ஸஸாக இருக்காது. போயிட்டு திரும்பி வரும்போது ரத்த காயத்தில் வர சூழ்நிலை இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை தான் கொண்டு வருவீங்களே தவிர இது லாபங்கள் இருக்கவே இருக்காது. அடித்து சொல்கிறேன், அனுபவத்தில் பட்டது. இந்த ஓரை சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கே எனக்கு 1 வருஷமாயிருக்குது. 1 வருஷமாக அந்த ஓரை பற்றியே சிந்திச்சு சிந்திச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஓரையை வந்து இந்த ஓரை என்ன பண்ணுது, இந்த ஓரை என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கிறதுக்காகவே நான் அலைஞ்சு அலைச்சல் எனக்கு மட்டும் தான் தெரியும். அதனால தான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன், ஓரையை வந்து சரியாக கையாளுங்க, வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். மேற்படி நான் சொன்ன இந்த அமைப்பு எல்லாமே வந்து என் அனுபவத்தில் எடுத்துக்கிட்டது தான். இந்தந்த ஓரை இந்தந்த விஷயம் செய்யும் அப்படிங்கிறது இன்னும் தெளிவாகவே சொல்லலாம். தெளிவாகவே அப்படின்னாச்சுன்னா இந்தந்த ஓரையில் ஆகாத உரையாக இருந்தாலும் அதுக்கு செய்கிறதுக்கு உண்டான சில விஷயங்கள் இருக்குது, அதை செஞ்சால் சக்ஸஸ் ஆக தான் செய்யும். ஆனால் அதை வந்து நம்ம வந்து அப்படி அவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் செய்யணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா 1 மணி நேரத்தில் டைம் மாறிடுது, 1 மணி கழிச்சு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த 1 மணி நேரம் காத்திருக்கிறனால வந்து நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குமே தவிர கெட்ட விஷயங்கள் நடக்காது. எப்போவுமே உங்களுக்கு யோகமான ஓரை என்பதை அறிந்து நீங்கள் செயல்படுங்கள், வாழ்க்கையில் தோல்வி என்பது எப்போவுமே இருக்காது. இது என் அனுபவ பாடம், அனுபவ பரிகாரம். எல்லோருக்கும் முத்தாரமன் அருள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.